அக்கௌண்ட் கரண்ட் சாப்டரில் ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் அக்கௌண்ட் கரண்ட்? ஏ இஸ் செல்லிங் டு பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏவோட புக்ஸில் பியோட அக்கௌண்ட் வச்சுருப்பார். அண்ட் ஹீ மே சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் இஃப் தெர் இஸ் சம் அக்ரிமெண்ட். அது எவ்ரி டேஸ் ஓவர் டியூ, எவ்ரி டே ஸ்பெண்டிங், அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ இது அக்கௌண்ட் கரண்ட்டுங்கிறது. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் அண்ட் அக்கௌண்ட் கரண்ட் ஆஸ் செட் பை அருண் டு போலா. தட் மீன்ஸ் இது அருண், இது போலா. ஓகேயா? ஆஸ் ஆன் 30th of June. ஓகே, சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபிட்ஸ் அட் 6% பர் ஆனம். ஸோ இன்ட்ரெஸ்ட் 6% பர் ஆனம். ஓகேயா? எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சாரி, டெபிட் 6% அண்ட் கிரெடிட் 4%. ஓகேயா? மீன்ஸ் டெபிட் ஈக்குவல் டு 6%, கிரெடிட் ஈக்குவல் டு 4%. ஏன்னா சில சமயம் அட்வான்ஸ் கொடுப்பார், அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா யூ வில் கெட் கிரெடிட். ஓகேயா? சரி, இப்போ இது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. போலா இன் கரண்ட் அக்கௌண்ட் வித் அருண், டேட் 1/1/1989 to 30th June. ஓகே, ஸோ டெபிட் சைடில் 1, 2, 3, 4, 5 காலம்ஸ், அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயும் 5 காலம்ஸ். ஓகேயா? டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், டேஸ் அண்ட் ப்ராடக்ட். ப்ராடக்ட்ங்கிறது மல்டிப்ளைங் ஆஃப் அமௌண்ட் அண்ட் டேஸ். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1, 1, 89, கரெக்ட், 89. 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், இவ்வளோ அமௌண்ட் 600. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும்போது எது நம்ம எடுத்தோமோ அதை டிக்கெட் வச்சுக்கோங்க. 600 எவ்வளோ டேஸ் டியூ? அப்போ இது வந்து 1st January to 30th of June. ஓகே, அந்த டேஸ் நம்ம தனியாக போட்டுக்கணும். ஓகே, January 31, February 28, March 31, April 30, May 31, அண்டு June 30. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வரும் 89. ஓகே, அது வேறு இது பார்க்கணும், லீப் இயராக சொல்லிட்டு. ஓகே, 9, 10, 11, 1, 4, 7, 10, 13, 18. ஓகே, 181 days. ஸோ தட் இந்த டேபிளை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த டேஸ் டேபிளை யூனிவர்ஸ் ஃபார் அதர் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 108,600. ஓகே, அடுத்தது சோல்டு குட்ஸ் டு போலா ஆன் 10th January. ஸோ 2 sales, லோ அமௌண்ட் 520. ஓகேயா? அப்போ எவ்வளோ டியூஸ் வரும்? 10 days மைனஸ் பண்ணுங்க. 181 - 10 days பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க 171 வரும். ஓகே, எத்தனை மல்டிப்ளை பண்ண மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சு எவ்வளோ வரும் அமௌண்ட்டு? 88,920. நான் கால்குலேட்டர் வச்சுருக்கேன், ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டாக போட்டுருங்க அதே மாதிரி. ஓகேயா? ஸோ டிக்கெட் அடிச்சுக்கோங்க. அடுத்தது போலா ரிட்டர்ன்டு குட்ஸ். அப்போ என்றைக்குது? 17/1/89 பை ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 125. அதே மாதிரி இப்போ 17th பண்ணியிருக்காரு, அப்போ இன்னும் 7 more days லெஸ் பண்ணிடணும். ஸோ 171 7 more days லெஸ் பண்ணிங்கன்னா 164 வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20,500. ஓகேயா? அம்மா இது கொஞ்சம் நிறைய இந்த நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ அமௌண்ட்லாம் கரெக்டாக போடணும். ஓகேயா? போலா பெய்டு பை செக் என்றைக்கு டேட் அது? 10th February, 10/2/89 பை பேங்க் 400. ஸோ 10th February, இப்போ ஜனவரி மாதம் 31 போயிடும் டேஸு, ஃபிப்ரவரி 41 days லெஸ் பண்ணிடணும் இதுலேருந்து 181 days. ஸோ 181 - 41 days போட்டால் 140 வரும். ஓகேயா? 140 போட்டால் 56,000. ஓகே, டிக்கெட் வச்சுக்கோங்க. அடுத்தது போலா அக்செப்டட் அருண்ஸ் டிராஃப்ட் ஃபார் 1 month. ஓகே, பேசிக்கலி ஒரு பில்ஸ் அவ்வளோதான். ஸோ 14th February பை பில்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 300. இப்போ இன்னும் 4 more days லெஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சொல்லு February 14th கரெக்டா?
ஃபார் 1 மந்த். ஓகே ஓகே, அப்படின்னா 1 மந்த் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ மார்ச் 14 மாதிரி. ஓகேயா? வா, ரொம்ப டஃப்ங்க, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அது அப்படின்னா ஜனவரி ஃபுல்லும் போயிடும், ஓகே, மார்ச் ஃபுல்லும் போயிடும். ஸோ 59 டேஸ் ப்ளஸ் 1 மந்த்னா மார்ச் 14. இன்னொரு 14 டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஜூன் 6 73. ஓகே, அப்போ 181 73 போச்சுன்னா, இருங்க ஒரு நிமிஷம், 59 ப்ளஸ் 59 69 73, கரெக்டாக தான் 73 வருது. ஸோ 73 வந்து நம்ம 181 எடுத்தோன்னா, ஆனால் 105 டியூ டேட் மார்ச் 17 போட்டிருக்கு. ஓகே ஓகே, பிப்ரவரி 14னா 30 டேஸ். ஓகே சாரி, பிப்ரவரி 14 to 28 தான். ஸோ இது 14 டேஸ். தென் அனதர் 1 மந்த்னா அனதர் 16 டேஸ். ரொம்ப டஃப்ங்க அப்போ. ஓகேயா? அப்போ மார்ச் 16 டே அப்படின்னா 105 டேஸ் வரும். ஓகே, நான் இங்கே புக்கை பார்த்துட்டு ஆன்சருக்கு, இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் அகெயின் ஐ வில் டெல் யூ ஹவு யூ கெட். அதாவது ஃபார் ஒன் மந்த் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ பிப்ரவரி 14th 28 போட்டால் 14 டேஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் 16 டேஸ். ஸோ 17 தான் டியூ. ஓகேயா? அப்போ ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 16 போட்டேன்னு வச்சுக்கோங்க. 8 9 15 மிச்சம் 1 2 4 105. ஓகேயா? கரெக்டாக 105 வருது. அப்பா பார்க்க டஃப்ங்க. ஓகே, அடுத்தது குட் சோல் டு போலா. என்ன டேட் அது? 29 4 89 2 2 சேல்ஸ் 615. ஸோ அப்போ மே மாதம் 31 டேஸ். ஓகே, ஜூன் 30. ஓகே, தென் ஏப்ரல் 1 டே, 30th டே கூட்டினா 62 வரும். ஓகே, ஸோ 62 டேஸ் மல்டிப்ளை பண்ணால் 38 130. ஓகே, குட் சோல்டு போட்டாச்சு. ரிசீவ்டு கேஷ் ஸோ 15 59 பை கேஷ் இவ்வளோ அமௌண்ட்டு 700. ஸோ 15th மேனா அதில் வந்து 16 டேஸ் பேலன்ஸ் 30 46 டேஸ். ஓகே, இது கரெக்ட். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32 200. ஸோ ஒன்லி தட் திஸ் 105 டேஸ் தான் நிறைய பேர் தப்புண்டுவோம். அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா பிப்ரவரி 14th நம்ம டேஸ் தான் எடுத்துக்கணுமே தவிர 1 மந்த் 1 மந்த் போயிடக்கூடாது. அதாவது பிப்ரவரி 14th to மார்ச் 14th போட்டக்கூடாது. ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் 28 டேஸ் தான், அந்த 2 டேஸ் ஆட் ஆகும். ஓகேயா? அடுத்தது ரிசீவ் கேஷ் ஃப்ரம் போலா 700 போட்டாச்சு. அடுத்து போலா அக்செப்ட் அருண் பில் ஃபார் இது, அது எதுவும் வராது ஐ திங்க். இது வந்து 5th of June பை பில் ரிசீவபிள் ஹலோ 500 டேஸ் அது 500 ருபீஸ் ஃபார் 3 மந்த்ஸ் ஜூன் 15th. ஓகே, அப்போ அவர்கிட்ட அவர் கிரெடிட் தான் இருக்கும். ஸோ ஜூன் 5th பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு லெட்ஸே ஜூன் மாதம் வந்து மிச்சம் 25 டேஸ். ஓகே, தென் மிச்சம் 2 மந்த்ஸ். ஸோ 70 டேஸ். ஏன்னா டியூ ஆன் ஜூன் 5th 3 மந்த்ஸ்னால் 90 டேஸ் டியூ போட்டிங்கன்னா 8th செப்டம்பர் வருது. ஓகேயா? இந்த மைனஸில் போட்டுருங்க. ஏன்னா அவர் அட்வான்ஸாக கொடுத்துட்டார் அவர். ஓகே, ஸோ
35,000. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபிட் சைட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 235,650. ஓகே, ஸோ 235,650க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபிட் சைட் ஈக்குவல் டு 235,650 இன்டூ 6/100, என்ன 6% இன்டூ 1/365, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் டேஸில் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல் டு போட்டால் 38.74 வருது. ஓகே, அதே மாதிரி டூசன் கிரெடிட் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 105,200 வருது. ஸோ 105,200 இன்ட்டு 4/100, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கிரெடிட் வந்து 4%, 1/365 போட்டிங்கன்னா 11.53 வருது. ஸோ ரெண்டு ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 27 ருபீஸ் வருது, 27.21. ஸோ இந்த 27 ருபீஸ்க்கு இவ்வளோ கால்குலேஷனா? ஓகே, பட் நமக்கு இது பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, ஆனால் நம்ம நீங்கள் பெரிய ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது இட் வில் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகேயா, 38,689, 2 இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ 27 ருபீஸ். ஓகே, தென் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை டூ பேலன்ஸ் கேரி டவுன் ரெண்டு ஆட் பண்ணுங்கள், என்ன வருது பாருங்கள். ஓகே, பிகாஸ் இந்த பிஆர் வந்ததுனால இது கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, 2025. ஓகே, ஸோ பேலன்ஸ் வந்து 263. சி, இந்த முதல் மூணுக்கு அடுத்த நாலு டேலி ஆகிடும் ஆல்மோஸ்ட். இப்போ இந்த 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, அதனால் டெஃபினட்டாக கிரெடிட் பேலன்ஸ் தான். ஓகேயா, ஸோ டூ பேலன்ஸ் கேரி டவுன், 263 ருபீஸ். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ட்ரெஸ்ட் 27 ருபீஸ், பேலன்ஸ் 263 ருபீஸ், அப்புறம் இந்த பிஆருக்கு கிரெடிட் வரும் 70 ருபீஸ், அது மல்டிப்ளை பண்ணும், இது வந்து மைனஸ் வரும், அப்புறம் இந்த 105. ஓகேயா, தேங்க்யூ, கொஞ்சம் லாங் சம் தான் அது, நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.